ஆன்மீக தேவல் தாந்திரிய பிராயத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு நிறைய சில காரியங்கள்லாம் தடங்கள் ஆகிண்டே இருக்குது என்னென்னே தெரியல எனக்கு முடிய மாட்டேங்கிறது ஒரு சில விஷயங்கள்லாம் நானும் பார்த்துட்டுருக்கேன் எனக்கு சிறப்பாகவே வரமாட்டேங்கிது ஒரு மனசில் ஒரு குழப்பங்கள் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது காக்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான கிராமிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாள் ஒரு கிராமத்தையே காவல் காக்கக்கூடிய ஒரு கிராமத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஐயனார் ஆர் சுவாமின்னு சொல்லுவார் ஐயனார் சுவாமி மரத்தின் நடியில் வீற்றிருக்கக்கூடியவர் அற்புதமாக ஒரு பிரம்மாண்டமான சிலையை கொண்டவர் அதே மாதிரி ஐயனார் வந்து ஐயப்பனுடைய சாஸ்தாவுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த தெய்வம் நம்ம வேண்டி வணங்கி பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நடக்காத காரியங்களும் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவர் தான் ஐயனார் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படி அந்த ஐயனார் தெய்வத்தை வணங்குறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் ஐயனார் ஐயப்ப சுவாமியினுடைய அம்சம்னு சொல்லலாம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழன் சனிக்கிழமை நாளில் நம்ம வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீடுனுடைய வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐயனாருக்குன்னு தனித்துவ தீபம் போட்டல்னா நமக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா பயங்கள் போயிடும் தடைகள்லாம் போயிடும் அதே மாதிரி ஏதேனும் ரொம்ப தடங்களான விஷயங்கள்லாம் அவர் இருந்து காப்பாற்றுவார் எப்போவுமே ஒரு சுவாமி வந்து ஒரு வேண்டுதல் பண்ணோன்னா கூட இருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஐயனாருக்கு பெரும் பங்கு இருக்குது இது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன் நான் ஒரு சமயம் பார்த்துருந்தேன்னா மலேசியாவில் ஒரு கோயிலில் போ போயிருந்திருக்கு அது வந்து ஐயனார் கோயில் என்னுடைய நண்பர் தான் அந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது யதார்த்தமாக அங்கே போகும்பொழுது பார்த்துட்டேன்னா அந்த நாள் அந்த சமயத்தில் ரொம்ப ஒரு விதமான வேவரிங் மைண்டு எனக்கு மட்டும் இல்லை என் கூடமும் இருந்துட்டுருக்கிற வாழ்க்கு இருந்துட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த வேவரிங் மைண்டில் நான் வந்து சொல்கிறேன் ஒரு வேளை நான் வந்து இங்கே வந்துடலாமா ஏன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது நம்ம இங்கே வந்துடலாமா அங்கே இருக்கலாமாங்கிற ஒரு வேவரிங் மைண்ட் இருந்துருக்கு கூட இருக்கிறவருக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனை அப்போது அந்த கோயிலில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து கூட்டம் நிறையா இருந்துருக்கு அப்போ நான் தான் உபன்யாசம் பண்ணுறேன் உபன்யாசம் பண்ணி முடித்தோம்னா எனக்கு எப்பவுமே இந்த பூஜை பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி நான் போய் அந்த பூஜை வந்து அங்கே எடுத்து பண்ணுறேன் அங்கே தீபாராதனை எல்லாம் பண்ணுறேன் ஐயனாக இருக்க அர்ச்சனை பண்ணுறேன் அர்ச்சனை பண்ணி முடித்த உடனே கோயில் சுற்றி வரேன் கோயிலெலாம் சுற்றி வந்து சுவாமி வந்து செப்பரத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு அங்கே நீங்கள் முடிஞ்ச அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு யதார்த்தமாக மனசில் தோணித்து அந்த வேண்டுது அதாவது பிரார்த்தனை போவது நான் அந்த மாதிரி சொல்கிறேன் என்னமோ ஊருக்கு போகலாமா வேண்டாமான்னு அப்போது எனக்கு ஒரு முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் ஒரு கால் வந்தது என்ன கால் வந்ததுன்னா அந்த சென்னையில் இருக்கிறவா பார்த்துட்டேன்னா இப்போ வேண்டான்னு சொல்லிட்டா கொஞ்ச நாள் கழித்து அந்த காரியத்தை வந்து நம்ம எடுத்து பண்ணிப்போம் நீங்கள் அங்கே இருக்கிற ஓர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாருங்களேன் பூஜை முடித்த உடனே ஒரு பெரிய ஒரு இது கிடச்சிது இன்னொன்று இவருக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனை இருந்ததில் அந்த கோயில்லேயே இவருக்கு வேலை கிடச்சிடுது எவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான விஷயம் நடந்ததுன்னு பாருங்கள் உடனே நமக்கு மாறுதல் தரக்கூடிய உடனே உடனே கேட்ட வரத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஐயனார் வழிபாடு கிராமங்களில் இன்றைக்கும் அந்த ஐயனார் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் மகத்துவம் கொடுக்கற வழக்கங்கள் இருக்குது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தல்ல இன்றைக்கி ஐயனாருக்கு தீபம் பாருங்கள் ஒரு அஞ்சு தீபம் அஞ்சு தீபத்தை ஏற்றி வழிபாட்டு பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய மாறுதல் உங்களுக்கும் தெரியும் ஆக இன்றைய தினத்தில் ஐயனார் வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம் ஐயனாரை மனசார வேண்டிக்கிறவா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரும் அற்புத வழிபாடு மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்